வணக்கம். நம்முடைய ஞானி திருமூலர் அவர்கள் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அந்த பாட்டில் நம்ம சொல்லக்கூடிய ஆதிநாத வாசியோ பயிற்சியில் நம்ம என்ன சொல்லித்தரோமோ அவர் பாட்டு எழுதியிருக்காரு. அவரில் பாட்டு என்ன சொல்லி எழுதியிருக்காரோ அதை வந்து விளக்கமாக சொல்லி செய்முறை பயிற்சியை சொல்லித்தரோம். கவனிங்க, மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையா மந்திர செம்மையாமே. அப்போ மனமது செம்மையாக மந்திரம் ஜெபிக்காதே, மனம்ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் தோன்றிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய அனைத்து குருமார்களும் மனம் என்பது எங்கே இருக்காங்க, மூளையில் இருக்குது, இருதயத்தில் இருக்குது, மூலாதாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயெல்லாம் இல்லை. அப்போ மனம் எங்கே இருக்கிறது அப்படின்னு இப்போ தான் அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சிலரிலும் மனம் பதிவிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். அந்த மந்திரத்தை நீங்கள் என்ன பண்ண சொல்லுங்க, அந்த 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 ஒவ்வொரு செல்லையும் நீங்கள் என்ன பண்ணும், செம்மைப்படுத்த வேண்டும். அப்படி செம்மைப்படுத்தினால் நீங்கள் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், வாயை உயர்த்த வேண்டாம், வாசியை நிறுத்த வேண்டாம், உங்கள் உடம்பு செம்மையாங்கிற மந்திரமே செம்மையாங்கிறாங்க. அப்போ அந்த மனம் என்றால் என்ன, உடம்பு. இந்த உடம்பை செம்மைப்படுத்தணுங்கிறார். மனம்ங்கிறது உடம்பு தான், ஒப்பனாக சொல்லிடுறேன். எங்கே தோன்றியது உயிர், எங்கே தோன்றி அதில் தான் மனம் இருக்குது, உடம்பு தான் மனம். சரி, இந்த மனதை சுத்தம் செய்தல் வேண்டும். அப்போ இந்த உடம்புல அம்மா இருபது, அதாவது ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் எல்லாம் ரத்தத்தில் கலந்து கொண்டு இருக்கிறோம், பதியும் ரத்தம் வந்து உயிரினம் பதிஞ்சிருது. அப்போ இருபது அம்மா அப்பாவோடைய உணர்ச்சியில் கரு தரிக்குது. இந்த கரு முழு தேகமாகி குழந்தை பிறந்து வெளியே வந்தவுடன் அதில் பல கோடி ஜென்மாளுக்கு இருபதுக்கு மேலே அம்மா அப்பாவுடைய எண்ணெய் பதிவு இருக்காங்க. அந்த எண்ணெய் பதிவில் உடம்புல எங்கே தேங்கி இருக்குன்னா, மூளை, இருதயம், ஏழு சக்கரங்கள் சித்தத்தில் தேங்கி இருக்குது. அதனால் சித்த சுத்தம், புத்தி சுத்தம், இரத்த சுத்தம், ஆதார சுத்தம், இது நாங்கள் சொல்லித்தரோம். வள்ளலாயி சொல்கிறாரு, சுத்த தேகம், பிரணவ தேகம், ஒளி தேகம், ஞான தேகம். அப்படி யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம், மனமே மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனமது சுமையாயிரும், அப்போ தான் அவன் நல்ல மா மனிதராகும், யோகி ஞானிக்கு தயாராகிறான். அதை நாம் ஆதிநாத வாசியை வச்சு சொல்லித்தரும் சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.